இதே இருபதாம் நாள் அக்டோபர் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிறந்தவர்தான் புகழ்பெற்ற இடதுசாரி தலைவர் பூபேஷ் குப்தா அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் வங்காள மாகாணத்தில் மைமன் மாவட்டத்தில் இட்னாவில் பிறந்தவர் பூபேஷ் குப்தா கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் படித்தார் பள்ளி நாட்களிலேயே வங்காளத்தின் புரட்சியாளர்களுடன் இணைந்து விட்டார் நான்கு வருடங்களுக்கும் மேலாக தடுப்பு காவலில் அவர் வைக்கப்பட்டிருந்தார் பிற்காலத்தில் பூபேஷ் குப்தா லண்டன் சென்று கிளாஸ்டன் டெய்ன்ட் இந்திய கம்யூனிஸ்டுகள் குழுவில் இணைந்து கொண்டார் இந்தியாவிற்கு முழு சுதந்திரத்தை கோரும் பிரிட்டிஷ் மக்களுடன் இணைந்து இந்திய லீக் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் சிறையில் இருந்ததால் உடல்நிலை கெட்டு இருந்தாலும் பிரிட்டிஷ் காவல்துறையிடமிருந்து தப்பித்து விடுவதில் தீவிரமாகவே எப்போதும் இருந்தார் எப்படி இருந்த போதிலும் பூபேஷ் குப்தாவின் நட்பு வட்டம் என்பது கம்யூனிஸ்டுகளால் மட்டும் சுருங்கிவிட்டது என சொல்ல முடியாது இளமையான வயதான மற்றும் பலரும் அவரால் கவரப்பட்டு இருந்தார்கள் இந்த வகையில் பெரோஸ் காந்தியும் இந்திரா நேருவும் அவருடன் நட்பில் இருந்தவர்களுள் அடக்கம் இது பல புயல்களையும் சந்தித்திருந்தாலும் அவர்களது நட்பு மாறாமல் இருந்தது போர் சமயத்தில் இம்மூவரும் ஒரே படகில் தாய்நாடு திரும்பினர் நாடு திரும்பியதும் பூபேஷ் குப்தா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்திற்கு போய் தலைமறைவானார் அங்கு சில காலம் அவர் பிசி ஜோஷியுடன் பணிபுரிந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் வெளியே வந்து வங்காள அரசியலில் தீவிரமாக பங்கேற்றார் சோவியத் நட்புறவு கழகம் அமைப்பதில் அவரும் ஜோதிபாசுவும் முக்கியமான முன்னோடிகள் ஆவர் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இருவரும் நெருக்கமான நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு வரை இருவரது தோழமை உறவும் இடையறாது தொடர்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி உடைந்தபோது பூபேஷ் குப்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே தங்கிவிட்டார் ஜோதிபாசு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமையில் இணைந்து கொண்டார் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது போது பூபேஷ் குப்தா இளமையான ஆனால் முக்கியமான அரசியல் தலைவராக வங்காளத்தில் உருவானார் அவர் அடைய வேண்டிய உயரங்கள் பல காத்திருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஏப்ரல் மூன்று முதல் இறக்கும் வரை மேற்கு வங்காளத்திலிருந்து ஐந்து முறை ராஜ்யசபையின் உறுப்பினராக பணியாற்றினார் அவர் ஒரு சிறந்த பாராளுமன்றவாதியாக திகழ்ந்தார் தேசத்தின் கௌரவத்திற்காகவும் சமூக அநீதிக்கு எதிராகவும் சமமின்மைக்கு எதிராகவும் பயமற்ற தைரியத்தை கையாண்டு உறுதியாக போராடியவர் பூபேஷ் குப்தா ராஜேஷ் ராஜசபையில் அவர் நடத்திய தைரியமிக்க போராட்டத்தை ஆயிரம் அத்தியாயங்களாக ஒருவரால் சொல்ல முடியும் பூபேஷ் குப்தா ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் மாஸ்கோவில் காலமானார் கேரளத்து புகழ்பெற்ற வாழும் இடதுசாரியான பி எஸ் அச்சுதானந்தன் அவர்களும் இதே அக்டோபர் இருபதாம் நாள் பிறந்தவராவார் இதே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சங்கரனுக்கும் அக்கம்மாவுக்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஆலப்புழா புன்ன புறாவில் பிறந்தவர் வெளிக்கத்து சங்கரன் அச்சுதானந்தம் அவர்கள் இள வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் ஏழாம் வகுப்புடன் படிப்பை முடித்து கொண்டுவிட நேர்ந்தது அவருக்கு பிறகு இந்திய விடுதலை இயக்கத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் பங்கெடுத்தார் பிற்காலத்தில் விவசாய தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து குட்ட நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் வயது பதினாறு ஆகும் போதே தென்னை நார் தொழிற்சாலை தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பு மிக்க ஒருங்கிணைப்பாளரானார் ஆழமான வாசிப்பு அர்ப்பணிப்பு எளிமை ஆகியவை அவரது அடையாளங்களாயின திருவாங்கூர் திவான் சிபி ராமசாமி ஐயரின் கொள்கைக்கு எதிராக எழுந்த வயலூர் எழுச்சியின் முன்னணி வீரர்களுள் ஒருவராக வி எஸ் திகழ்ந்தார் திருவாங்கூர் திவான் திருவாங்கூரில் அமெரிக்க மாதிரி அரசாங்கத்தை அமைக்க முயன்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வி எஸ் கைது செய்யப்பட்டு பூஞ்சார் காவல் நிலையத்திற்கு கொண்டு போகப்பட்டார் சிறையினுள் அவர் கடுமையாக தாக்கப்பட்டார் வி எஸ் தன் அரசியல் வாழ்க்கையில் ஐந்தரை ஆண்டுகள் சிறையிலும் நான்கு ஆண்டுகள் தலைமறைவாகவும் வாழ்ந்தார் பாராளுமன்ற அரசியலிலும் தீவிரமாக பங்கேற்றார் கேரள சட்டசபைக்கு ஏழு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் தன் எண்பத்தி இரண்டாவது வயதில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கேரளத்தின் பதினோராவது முதலமைச்சராக வி எஸ் அச்சுதானந்தன் விளங்கினார் வாழ்க அச்சுதானந்தன் அவர்கள்